யூடியூப் மூலம் சம்பாதிக்கலாமான்னு கேட்குறாரு ஒருத்தர். யூடியூப் சேனலில் சம்பாதிக்கிறாங்கள அது கேட்குறாங்க. சம்பாதிக்கிறது பல வகை இருக்குது. வியாபாரத்தில் சம்பாதிக்கலாம், வாடகை வாங்கி சம்பாதிக்கலாம், சேவை மின்சார வேலை அந்த வேலைன்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரீஷியன் பிளம்பர் அது ஒரு அதில் சம்பாதிக்கலாம், உடல் உழைப்பில் சம்பாதிக்கலாம், சில கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சி இதை எத்தனை ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அதை சம்பாதிக்கலாம், கமிஷனில் சம்பாதிக்கலாம், எத்தனை வகையில் சம்பாதிக்கலாம், அது மாதிரி யூடியூப்லேயும் சம்பாதிக்கலாம், எதுலேயும் சம்பாதிக்கலாம். ஆனால் என்னன்னு கேட்டால் இஸ்லாத்தில் அதுக்குன்னு சில ஒழுங்குகள் இருக்குது. எந்த சம்பாத்தியம் பண்ணாலும் எல்லாத்துக்கும் உள்ள ஒழுங்கு யூடியூபுக்கும் இருக்கிறது. என்ன ஒழுங்கு? அந்த நீங்கள் எதை வைத்து சம்பாதிக்கிறீங்களோ அதில் ஹராமானது இருக்கக்கூடாது, மார்க்கம் தடுத்த விஷயங்கள் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் வந்து யூடியூப்பில் எப்படி சம்பாதிப்பீங்க யூடியூப்லன்னு கேட்டால் அதையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம யூடியூப் சேனல் நடத்துகிறோம் அல்லது ஃபேஸ்புக்கு நடத்துகிறோம். அப்படி நடத்துகிறோம்னு சொன்னால் அந்த யூடியூப் ஃபேஸ்புக்குடைய நிறுவனத்துக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன செய்வான்னு கேட்டால் வந்து விளம்பரங்களை போடுவான். இந்த விளம்பரங்களுக்கு ஒரு கட்டணத்தை அவன் அங்கேருந்து வாங்குவான். நமக்கு நம்ம நிகழ்ச்சியில் அதை போடுவதற்கு ஒரு நமக்கு ஒரு அளவு தருவான் விளம்பரத்தின் மூலமாக. அப்போ விளம்பரம் சேர்த்து பண்ணும் பொழுது அதில் விளம்பரத்தில் வந்து நீங்கள் போய் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, திடீர்னு இடையில் என்ன செய்வான்னா சாராயத்துறை விளம்பரத்தை போட்டு விடுவான்னு வைங்க. அப்போ நீங்கள் சாராயத்துக்கு விளம்பரம் பண்ணது ஆயிரும் தப்பானதுக்கு. அதே நேரத்தில் வந்து மார்க்கம் தடுத்ததை விளம்பரம் பண்ணுறான்னு வைங்க, அல்லது இந்த ரம்மி சூதாட்டத்து விளம்பரத்தை போட்டு விட்டுருவான். போட்டு விட்டால் என்ன உங்கள் நிகழ்ச்சியில் என்ன செய்யும், உங்கள் நிகழ்ச்சிக்கு நடுவில் அது வரும், நடுவில் வரும் அல்லது கீழே வரும், அல்லது அந்த எல் பேனல் போடுவான்ல இப்படி எல் மாதிரி போட்டு இப்படி வரும், அந்த மாதிரி எத்தனை வகையில் போடுவாங்க. ஒன்று ஒன்றுக்கும் ஒரு வகை இருக்கணும், தேர்ந்தெடுக்கிற விதத்தை பொறுத்து இருக்கிறது. அல்லது நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு கட்டாய் ஒரு விளம்பரம் வரும், நம்ம நிகழ்ச்சி போட்டுட்டு இருக்கும்போது என்ன செய்யும், நடுவில் கட்டாயிட்டு ஒரு விளம்பரம் வரும். இந்த விளம்பரங்கள் எல்லாம் அந்த யூடியூப்காரனோ ஃபேஸ்புக்காரனோ இடையில் சொருகுறது. சொருகி விடுறது மூலமாக அதுக்குரிய ஒரு கட்டணத்தை அவன் என்ன செய்வான், அந்த நிறுவனங்களில் வாங்கிக்கிடுவான். வாங்கிட்டு உங்கள்கிட்ட உங்கள் விளம்பரத்தை எத்தனை பேர் பார்த்தாங்க, எத்தனை பேருடைய விளம்பரம் சென்று அடைஞ்சிருக்குன்னு பார்த்து பார்வையாளரையும் பார்ப்பான். 10,000 பேர் இருந்தால் அதுக்குரிய காசு கம்மியாக கொடுப்பான். 100,000 பார்வையாளர் இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த 100,000 பேர் இந்த விளம்பரத்தை பார்த்தாங்கும்போது அப்போ உங்களுக்கு காசு கூட கிடைக்கும். இப்படியான ஒரு முறையில் தான் வருமானம் வருது. வருமானம் என்பதை அந்த விளம்பரங்கள் மூலமாக வியாபாரிகள் வந்து எல்லா இடத்துலையும் சந்தைப்படுத்த நினைக்குவாங்க. கந்தூர்லேயும் கடை போடுவாங்க, கோயிலில் போடுவாங்க, எங்கே கூட்டம் நடக்குதோ அங்கே போய் தங்களுடைய பொருளை விளம்பரம் படுத்துவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்களுடைய விஷயத்தை கொண்டு செல்வதற்கு வந்து நல்ல வசதியாக இருக்குது. அதனால் அதை வந்து என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க. அப்போ வியாபாரிகள் இதை பார்த்துட்டு அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் இதை வந்து இன்னும் அதிகமான பார்வையாளர் உள்ளவங்களுக்கு அது நோட்டீஸ் அனுப்புவான், உங்களுக்கு விளம்பரம் அவங்க பணம் பெறுவதற்கு உங்களுக்கு தகுதி பெற்று விட்டீர்கள் அப்படின்னு கேட்டு நம்ம நோட்டீஸுக்கு ஓகேன்னு சொன்னோம்னு சொன்னால் நம்ம தேர்ந்தெடுக்கலாம். யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அவன் நினச்சதெல்லாம் போட முடியாது. அந்த விளம்பரத்தை வந்து என்ன செய்யலாம்னா நம்ம சூஸ் பண்ணலாம், இன்னென்ன விளம்பரங்கள் எங்களுக்கு வரக்கூடாது, சாராய கடை வரக்கூடாது, லாட்ரி வரக்கூடாது, இன்னென்னது வரக்கூடாதுன்னு அவனே அதை கேட்டகிரிலாம் வச்சுருப்பான். நீங்கள் அதை தவிர்க்கிற விளம்பரத்தையெல்லாம் கரெக்டாக மார்க்கத்தில் எதெல்லாம் ஹராமாக இருக்குதோ அந்த வகையானதெல்லாம் கூடாதுன்னு செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து தடுக்கப்படாத ஒரு விளம்பரம் என்ன செய்ய உங்கள் நிகழ்ச்சியில் வரும். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்கள் தப்பு செய்யலை, தப்பை பரப்படை. அதனால் வந்து நீங்கள் அதுக்கு மெனக்கறீங்க, அதுக்கு பாடுபடுறீங்க, உங்களுடைய பிளாட்ஃபார்ம் அவனுக்கு கொடுக்குறீங்க. அதனால் அவன் ஒரு பணத்தை தர்றான்னு சொன்னால் அது வாங்கிக்கலாம், ஹராமெலாம் வராது. ஆனால் என்னவாக இருக்குன்னு அந்த விளம்பரம் நம்ம இத்தனை நிகழ்ச்சியில் பார்க்குறோம், பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நல்லா நல்ல விஷயமா இருக்கும். அது கட்டில் என்ன செய்யும், அந்த சூதாட்ட விளம்பரத்தை போட்டு விட்ருவாங்க. நம்ம நிகழ்ச்சியாக இருக்கும் சூதாட்ட, நம்ம கூட அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நம்ம வேணான்ட்டோம், இந்த விளம்பரம் சுபத்தை வேணாம் என்னத்தையா போட்டு விட்ருவாங்க, அதை வச்சு சம்பாதிக்கிறோம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எந்த காலத்துலையும் நம்ம அதை ஏற்றுக்கிறது இல்லை, காப்பி ரைட் பண்ணுறது இல்லை. யார் வேணாலும் போட்டு யார் வேணாலும் வேணால் சம்பாதிச்சிட்டு போங்க என்று இருக்கிறோம். அதனால் யூடியூப் மூலமாக நீங்கள் தாராளமாக சம்பாதிங்க. எல்லாத்துலேயும் ஹராமானது கலக்கிற கமிஷன் இருக்குது, அதுலேயும் ஹராமான செய்யலாம். உடல் உழைப்பில் கள்ள வேலை பண்ணலாம், சேவையில் கள்ள வேலை பண்ணலாம். அப்படி பண்ணான்னு அது கூடாமல் போயிடும், கரெக்டாக இருந்தால் அது கூடும். அதனால் யூடியூப் மூலமாக அந்த சமூக ஊடகங்கள் வழியாக நீங்கள் சம்பாதிக்கிறதா இருந்தால் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கரெக்டாக என்ன செய்யணும், இன்னென்ன வகையில் தான் எனக்கு வந்து விளம்பரங்கள் வரணும்னு போட்டிங்கன்னா அந்த விளம்பரங்கள் மட்டும்தான் உங்களுக்கு உங்கள் இதில் உங்கள் நிகழ்ச்சிக்கு நடுவில் வரும். ஆனால் எதுன்னு உங்களுக்கு தெரியாதானா,
அந்த அந்த இதுதான் கேட்டகரியை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாமே தவிர எந்த கடையை போடுவானா உங்களுக்கு தெரியாது. அது நீங்கள் நீங்கள் இன்னும் ஆனால் என்ன மாதிரி ஹலாலான விஷயம் தான் இருக்கும். நம்மளை டிவி நிகழ்ச்சியாக நடத்துகிறோம் சகர் ப்ரோக்ராமு, அதில் என்ன செய்கிறோம், அதப்போ அந்த பொருளாதாரத்தை தாக்குப்பிடிப்பதற்காக வேண்டி ஜவுளி கடை அந்த மாதிரி விளம்பரம் எடுக்கிறோம்ல, நம்ம நிகழ்ச்சி நடுவில் அந்த விளம்பரம் வரும், அதன் மூலமாக என்ன செய்ய முடியும் கேட்டால் அவன் ஒரு அவங்க ஒரு கட்டணம் தருவான், அது தொலைக்காட்சி கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும். அது மாதிரி தான் இதுவும். அதனால் யூடியூப் மூலமாக சம்பாதித்தல் என்பது தப்பு கிடையாது, ஆனால் எது தப்பானதாக இருந்தால் தான் தப்பாகும். இதை வணங்கிக்கணும்.